கொடுத்துருக்காரு சுதா மேமும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, எல்லாமே சூப்பராக இருக்கு. அந்த திமிர திமிர ஓடடா அந்த சூப்பரான பீஜம்னா சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கு. வித் பேர்டு ஒன்று இருக்குது, வித் பேர்டு இல்லாமல் ஒன்று இருக்குது, எல்லா ரெண்டுத்துலேயுமே சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. எந்த மூணு ஷேட்டில் இருக்கா? ஆமாம்,
அந்த ஃப்ளைட்லேருந்து வருவார் நான் அந்த சீனாக. அதுக்கு ஆமாம், அதுக்கு நான் ஃபுல்லாக வெயிட் பண்ணுறேன். நான் அந்த ஃபீல்ட்லேருந்து வரேன், ஏவியேஷன் ஃபீல்டுலேருந்து. ஸோ மெயின்டெனன்ஸ் ஃபீல்டு, ஸோ அதுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். சூப்பர் டீட்டெயிலிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, கன்ஃபார்ம் இருக்குது. அல்டிமேட்டாக ஏன்னா உண்மையிலே வந்து நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஷாட் வந்து ஃபுல் சேவ் பண்ணிட்டு முடி அதிகமாக வச்சுட்டு வெறித்தான. அது வந்து நாங்கள் எதிர்பார்க்காத கேரக்டர், அது டக்குனு ஸ்கிரீன் ஃபஸ்ட் ஷாட்டு. அதான் வேற வேறு டைப் பண்ணாச்சு. தரம் தரம் தரமான சம்பவம். ஒரு நியூ லுக்கில் இருக்காரு, ஆறுல பார்த்த மாதிரி இருக்காரு. வந்து ஒரு சிகரெட் ஸ்டால் ஒன்று இருக்கு, சிகார் அடிக்கிறாரு, செம்மையா இருக்கும் சீன் பார்க்கலாம். தாடி வச்சுட்டு சார், தலை ஃபேன்ஸு, தலைவர் ஃபேன்ஸு எல்லாரும் பக்கம் வேற லெவலில் படம். பழைய சூர்யா மாதிரி காமிக்கிறாங்க, ஃப்ளாஷ்பேக் வர மாதிரி முடியல வச்சுட்டு. ஆ, அவரு நல்லா இருக்காரு. அப்புறமா காதில் கடுக்காம போட்டுக்கிட்டு அவரு வேற அழகாக இருக்காருண்ணா, வேற லெவல். பைலட் தான் வேற லெவல். பைலட் படம் பார்க்குற மாதிரி இருக்காரு. டக்குன்னு பார்த்தா ஹெல்மெட்ல வச்சுக்கிட்டு வார மார்ஃபில் கட்டிங்கண்ணா, அதுவும் இருக்காருண்ணா வார மார்ஃபில். அந்த ஆர்மி அவர் வரல, அது கூட தெரியுது. ஆ, சூர்யா நான் ஃபேன், உங்களுக்கே தெரியாதா? தலை டிஷர்ட் போட்டுறேன், வேற லெவலில் இருக்குண்ணா. வாரணம் ஆயிரம் பத்தில் இந்த கட்டிங் கிட்டிங்லாம் மாசா இருக்கு. 2020 வள்ளிமை சூரரை போட்டு மரண வெயிட்டிங் கண்டிப்பா வெற்றி வெற்றி நிச்சயம். சம மாசா இருக்கு ப்ரோ. அவர் அந்த ஆறு படத்தில் வர கேரக்டர் அந்த மாதிரி தான் மாசா இருக்காரு. ஆறு படம் அந்த கேரக்டர் நல்லா இருக்கும். ஆறு படம் ஷேக் நல்லா இருக்கும். அந்த கெட்டப் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, நல்லா இருக்கும். சூர்யாவுக்கு ஒரு பெரிய படமா இருக்கும், நல்லா இருக்கும். பிஜிஎம்ல வேற லெவலில் இருக்கு. வாரணமாயிரம்ல எப்படி பார்த்தோமோ அப்படியே வர வரமா இருக்கும். மாராத்தியம் எல்லாம் வேற லெவலில் இருக்கு. ஜிவி இந்த வாட்டியும் அவர்தான் போல. மேக்கப்ல அது இல்லை ப்ரோ, நேச்சரா இருக்கு. பிஜிஎம்லாம் பயங்கரமா வெறித்தனமா இருக்கு. ஜிவி பிரகாஷ் பிஜிஎம் வேற லெவல். எங்க அண்ணா ஆக்டிங் அதோட வேற லெவல் சொல்ல தேவையில்ல. மூணு ஷேக்ல வந்து வாரணமாயிரம் வேற லெவல்னா, வாரணமாயிரம் கம் பேக்னா வேற லெவல்னா இருக்கு. அல்டிமேட்டா இருக்கு. அந்த சூர்யா பார்த்த மாதிரியே இருக்கு. கத்தி கத்தி பேச முடியலண்ணா, கத்தி கத்தி பேச முடியல. வேற லெவல் மாராத்தியம் பயரண்ணா. ஆ, டீசர் வேற லெவல். அதான் பைலட் சீன் தான், பைலட் கெட்டப் தான் பயங்கரமா இருக்கு. பிஜிஎம் வேற லெவல். ஜிவி பிரகாஷ் பாஸ் காட்டாரு, கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும்ண்ணா. அது 2020 நம்பல் தானா.